சன்டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற எதிர்நீச்சல் சீரியலில் தற்போது விறுவிறுப்பாக திருவிழா நிகழ்ச்சிக்கு வந்துவிட்டது. இதில் குணசேகரன் ஆசைப்பட்ட மாதிரி முதல் மரியாதை கிடைத்துவிட்டது. அத்துடன் ஈஸ்வரியின் பதட்டமும் குறைந்துவிட்டது. எங்கே ஜீவானந்தம் சொன்ன மாதிரி குணசேகரன் உயிருக்கு ஆபத்தாகிவிடுமோ என்ற பயத்தில் இருந்தார். ஆனால் குணசேகரனின் வாரிசுகள் ஜீவானந்தத்தை அப்பா என்று உருக்கமாக பேசி மனதை மாற்றிவிட்டார்கள். அதனால் ஜீவானந்தமும் ஈஸ்வரியிடம் என்னால் உங்கள் வீட்டுக்காரருக்கு எந்த பிரச்சனையும் வராது என்று சொல்லிவிடுகிறார். அத்துடன் அப்பத்தா நாளை நடத்தும் நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிட்டு இருக்கிறார், அந்த வகையில் அதில் நிச்சயமாக நான் கலந்து கொள்வேன் என்று கூறுகிறார். இதனைத் தொடர்ந்து ஈஸ்வரியிடம் பேசிவிட்டு போகும் பொழுது குணசேகரன் ஜீவானந்தத்தை பார்த்து விடுகிறார். அது மட்டுமல்லாமல் வெண்பாவை பார்த்து பேசும் போது ஈஸ்வரியை அம்மா என்று கூப்பிடுவதையும் குதர்க்கமாக குணசேகரன் பேசுகிறார். இதற்கிடையில் கௌதம் கதிரை குறிவைத்ததும் சொதப்பலாக முடிந்துவிட்டது. அடுத்தபடியாக அப்பத்தா ஏற்பாடு பண்ணின நிகழ்ச்சிக்கு அனைவரும் வந்திருக்கிறார்கள். அப்பொழுது அப்பத்தா மற்றும் ஜீவானந்தம் உள்ளே நுழைகிறார்கள். இதில்தான் அப்பத்தா அவருடைய 40% சொத்தை என்ன செய்ய போகிறார் என்ற உண்மையை சொல்ல போகிறார். ஆனால் இவ்வளவு நாளாக எப்படியாவது அப்பத்தா வைத்திருக்கும் சொத்தை ஆட்டைய போடலாம் என்று கனவு கோட்டை கட்டியிருந்தார் குணசேகரன். அதை மொத்தமாக காலி பண்ணும் விதமாக அப்பத்தா நல்ல காரியங்களுக்காக அதை எழுதி வைக்க போகிறார். ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில் குணசேகரன் மர்ம நபர் மூலம் அப்பத்தா மற்றும் ஜீவானந்தத்தை காலி பண்ணுவதற்கு முடிவு பண்ணியிருக்கிறார். இதுல அப்பத்தா வேற சொத்து கொடுக்கவில்லை என்றால் உடனே அப்பத்தாவிற்கு முடிவு கட்டி விடுவார். ஆனால் இந்த ஒரு சம்பவத்தில் யார் உயிர் போக போகிறது என்பதுதான் யூகிக்க முடியாத அளவிற்கு இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரையும் மறைமுகமாக டார்கெட் செய்து குறிவைக்கிறார்கள். இதில் யார் பலிக்காடாக சிக்கப் போகிறார் என்பதுதான் புரியாத புதிராக இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.